ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் மூலயமா பத்தாவது தவணை ரெண்டாயிரம் ரூபாய் எப்போது கிடைக்கும் ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ன செய்தால் கிடைக்கும் இதை பற்றின முடிவுரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரை பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு பத்தாவது தவணை பணம் எப்போது வரும் என்று காத்து கிடக்கின்றனர் இந்த திட்டத்தின் கீழே இதுவரையில ஒன்பது தவணைகள் வழங்கப்பட்டுவிட்டன இந்த பணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டு வருது இந்த நிலையில பத்தாவது தவணை பணம் வழங்குவதற்கான ஏற்பாடை மத்திய அரசு செய்து வருகிறது பி எம் கிசான் திட்டத்தில மத்திய அரசு சில மாற்றங்களை செய்துள்ளது இந்த திட்டத்துல பயனாளிகளுக்கு அடுத்த தவணை பணம் கிடைக்க இகேவைசியை நிறைவு செய்ய வேண்டும் இந்த இகேவைசி வேலை முடிக்காவிட்டால் பணம் வருவது சிக்கல் ஏற்படும் இதுவரை பெறப்பட்ட தகவலின்படி டிசம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு பத்தாவது தவணை பணம் வழங்கப்படுகிறது என எதிர்பார்க்கப்படுகிறது பிஎம் கிசான் வெப்சைட்டில் உள்ள ஃபார்மர் கார்னர் என்ற வசதியில் இகேவிசி என்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் சென்று அப்டேட் செய்ய வேண்டும் இதில் நீங்கள் ஓடிபி சமர்ப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் மொபைல் நம்பர் அவசியம் இந்த மொபைல் நம்பர் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆதார் கார்டு மிக முக்கியம் இது தவிர உங்கள் தவணையின் நிலையை சரிபார்க்கும்போது சுலபமாக சரிபார்க்கலாம் இதற்கு நீங்கள் எங்கும் அலைய தேவையில்லை பிஎம் கிசான் வெப்சைட்லேயே நீங்கள் அதை சரிபார்க்கலாம் பிஎம் கிசான் வெப்சைட்டில் ஃபார்மர் கார்னர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பெனிஃபிஷியரி லிஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கு சென்று நீங்கள் மாநிலம் கிராமம் உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டு கெட் ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்தா உங்கள் தவணை நிலையை வந்து நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் ஸோ இது மூலிமா உங்களுக்கு பிஎம் கிசான் தவணம் வந்து கிடைச்சதா இல்லையா உங்களுடைய நிலை வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இது வரைக்கும் இகேவிசி அதாவது ஆதார் வெரிஃபிகேஷனு அவங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனு அடுத்தது உங்களுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு நம்பர் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து இகேவைசி பண்ணணும் அதாவது ஏற்கனவே வந்து பிஎம் கிசான் அப்ளை பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த இகேவைசி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாவது தவணை கிடைக்கும் இதை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்றத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஸோ உடனடியாக கண்டிப்பாக இந்த இகவிசியை பண்ணிவிடுங்க இகேவைசி பண்ணுறது ஈஸியாக தான் உங்களுடைய மொபைல் மூலியாவே நீங்கள் வந்து செக் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பத்தாவது தவணை இகைவிசி பண்ண உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உடனடியாக இந்த இகவிசி பண்ணிடுங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா இந்த இரண்டாயிரம் ரூபா பணம் வந்து விவசாயியோட வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான அரசாங்க சம்பந்தப்பட்ட தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம்